இப்போ பெரியவங்க இதில் வந்து இப்போதைக்கு வந்து காமனாக பார்க்குறது வந்து மது பழக்கத்தினால வரக்கூடிய ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸு, அதுதான் இப்போ வந்து நம்ம ஊரில் ரொம்ப அதிகமாகவே பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொழுப்பு சத்து வந்து லிவரில் படுகிற வியாதி, அது பார்க்குறோம். உன்னி வந்து கொஞ்சம் ஏஜாக போக போக ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருமிகள் வந்து நமக்கே தெரியாமல் நம்ம உடம்பில் நுழைஞ்சிருந்தா அது பல வருஷம் கழித்து, 10 வருஷம் 20 வருஷம் கழித்து அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லிவரை பாதித்து லிவரை வந்து சிரோஸுன்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நமக்கு தெரிய வரும், அது நம்ம பார்க்குறோம். உன்னி வந்து கொஞ்சம் அடுத்த ஏஜ் குரூப் உன்னி கொஞ்சம் அதிகமாக 50 வயசு 60 வயசு 70 வயசுன்னு போகும்போது லிவர் கேன்சர், லிவர் கேன்சர் வந்து நம்ம ஊரில் வந்து நிறையவே பார்க்குறோம். ஸோ லிவர் கேன்சருக்கு வந்து அதே மாதிரி தான், எந்த அறிகுறி ஆரம்பத்தில் இருக்காது. ரொம்ப நம்மளாக வந்து சின்ன சின்ன அறிகுறி இருக்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சா தான் உண்டு. அது வந்து ஒரு 50, 60, 70 வயசு இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த லிவர் கேன்சர் நம்ம நிறையா பார்க்குறோம்.